ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ வெக்கேஷம் சேனலில் திருமலை ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ₹300 தரிசன டிக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அக்டோபர் 24 காலையில் 10 ஜனவரி மாதத்திற்கான திருமலை ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. அதே சமயம் இன்று காலை 10 நவம்பர் மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ₹200 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி அக்டோபர் 24 மதியம் 3 வரக்கூடிய ஜனவரி மாதத்திற்கான திருமலை திருப்பதி மற்றும் தலக்கோணாவிற்குரிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. இன்று காலை 10 ஓப்பன் ஆகக்கூடிய திருமலை ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற மொபைல் நம்பர் லாகின்ல நேற்று ஓப்பன் ஆன அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்டோ, விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டோ, அல்லது சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டோ, அல்லது நேற்று முதல் நாள் ஓப்பன் ஆன ஸ்ரீவாரி அர்ஜித சேவா டிக்கெட்டோ, அல்லது வர்ச்சுவல் அர்ஜித சேவா டிக்கெட்ஸோ, அல்லது நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் அதே மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து, அதே ஆதார் நம்பர், அதே மெயில் ஐடி யூஸ் செய்து இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய ₹300 தரிசன டிக்கெட்டும் புக் செய்யலாம். அதே போல் இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ₹200 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் அதே மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து, அதே ஆதார் நம்பர் மற்றும் அதே மெயில் ஐடி யூஸ் செய்தும் நீங்கள் புக் செய்யலாம். ஒரே மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து, ஒரே ஆதார் கார்டு, ஒரே மெயில் ஐடி யூஸ் செய்து வெவ்வேறு தரிசன டிக்கெட்டுகள் ஒரே நாளிலோ, அடுத்தடுத்த நாட்களிலோ, அல்லது அடுத்தடுத்த மாதங்களிலோ நம்ம புக் செஞ்சுருக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஒரு ₹300 தரிசன டிக்கெட் புக் செஞ்சுட்டு மறுமுறை அதே ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்கிறதுக்கு தான் 30 டைம் கேப் இருக்கணுமே தவிர்த்து, வெவ்வேறு தரிசன டிக்கெட்டுகளோடு நாம் அந்த ₹300 தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய 30 டைம் கேப் கம்பேர் பண்ண வேண்டாம். எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து, எந்த ஆதார் நம்பர், எந்த மெயில் ஐடி யூஸ் செய்து நீங்கள் ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் யூஸ் செய்து மறுமுறை ₹300 தரிசன டிக்கெட் புக் செய்கிறதுக்கு 30 டைம் கேப் இருக்கணும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 1 ₹300 தரிசன டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 ₹300 தரிசன டிக்கெட்டும் நாம் புக் செஞ்சுக்கலாம். 12 கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ண வேண்டாம். அவர்களுக்கு தரிசனம் இலவசமாகத்தான் டிடிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தரிசனத்திற்கு 12 குறைவான குழந்தைகளை நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு, அல்லது ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். எத்தனை பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தாலும் எந்த தப்புமே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் அவசியமாக நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் கிளிப்போர்ட் மெத்தடோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் மெத்தடோ அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர், வயது, ஆதார் கார்டு நம்பர் கிளிப்போர்ட்லேயோ அல்லது நோட்பேட்லேயோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஜென்ரல் டீட்டெயில்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், சிட்டி நேம், பின்கோட் நம்பர் இதையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 10 புக்கிங் ஓப்பன் ஆகும். 9:50 ஒரு 10 முன்னாடியே நீங்கள் ஆப் மற்றும் வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்ககிட்ட 2-3 மொபைல் டிவைசஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அதுலேயும் ஆப் அண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எதில் வெர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆன உடனே டேட் சூஸ் பண்ணணும், டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வேணும் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். அதற்கடுத்து கண்டினியூ பட்டன் கொடுக்கணும். அங்கே நம்முடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம கிளிப்போர்ட்லேயோ அல்லது நோட்பேட்லேயோ காப்பி பண்ணி வச்சுருக்குது. இங்கே வேகமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன், 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் யூபிஐ நம்ம சூஸ் பண்ணோம்னா எந்த எரரும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கெட் புக் பண்ணி முடிஞ்சிடலாம். சப்போஸ் யூபிஐ இல்லைனா நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஜென்ரல் டீட்டெயில்ஸில் என்னால் கண்ட்ரி ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே போன மாதமும் இந்த இஷ்யூ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா ஆப்பில் அவாய்ட் பண்ணிவிட்டு
வெப்சைட்டில் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் ஆப்லேயும் லாகின் பண்ணிக்கோங்க, வெப்சைட்லேயும் சேம் டைம் லாகின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. ஏன்னா எரர் வந்த பிறகு நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணுறோன்னா வெயிட்டிங் டைம் எல்லாம் முடிஞ்சு நமக்கு புக்கிங் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் நமக்கு புக் ஆகி முடிஞ்சிருக்கும். அதனால் நம்ம ரெண்டையுமே சேம் டைம் லாகின் பண்ணி வச்சிட்டோம்னா ஏதாவது எரர் வந்தாலும் வேகமாக இன்னொரு ஆப்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நமக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் வரக்கூடிய ஒரு காமனான எரர் கடந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு டிக்கெட் புக் ஆகலை, உங்களுடைய டிக்கெட் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேமெண்ட்டும் எனக்கு டிடெக்ட் ஆகலை. ஆனால் நான் மறுமுறை தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா உங்களுடைய டிக்கெட் புக்கிங் இன்னும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு எரர் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேறொரு ப்ரௌசர் ஓப்பன் செஞ்சு அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வேறொரு டிவைஸில் ஆப் அல்லது வெப்சைட்லேயோ நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டிக்கெட்டே புக் ஆகாமல் நம்முடைய அக்கௌண்ட்டிலேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகியிருந்துச்சுன்னா ஒரி பண்ண வேண்டாம், 7 banking working days அந்த அமௌண்ட்டை நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் வெயிட்டிங் டைம் கூடுதலாக வந்தாலும் அல்லது எரர்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருந்தாலும் பதட்டமே ஆகாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு எரர் வருதுனாலும், நமக்கு வெர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கூடுதலாக காமிக்குதுனாலும் மற்றவர்களுக்கும் அதே மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணி எந்த தப்பும் இல்லாமல் டேட்டா என்டர் பண்ணிகிட்டே வாங்க. எப்போ கூடுதலாக எரர் வர ஆரம்பிக்கும்னா, ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் டிக்கெட்ஸ் 100 டிக்கெட்ஸ் இருக்குது, 50 டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்லாட் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு, வேறு ஸ்லாட் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற நமக்கு ரீட்ரை கொடுத்தாலும் வந்துட்டே இருக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணாமல் எந்த டைம் ஸ்லாட்டில் கூடுதலாக டிக்கெட் இருக்கோ அந்த டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண பாருங்கள். சப்போஸ் எனக்கு அந்த டைம் ஸ்லாட் ஒத்து வராது, அந்த டைமுக்கு எனக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போல்லாம் டைம் ஸ்லாட் படி தான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் டைம் ஸ்லாட் செக் பண்ணுறாங்க, சில நேரம் டைம் ஸ்லாட் செக் பண்ணுறது கிடையாது. டைம் ஸ்லாட் செக் பண்ணாலும் செக் பண்ணலைன்னாலும் நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணலாம், அப்போ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சில டிக்கெட்ஸ் புக் பண்ண பிறகு நான் மதியம் 2 மணி ஸ்லாட் சூஸ் பண்ணியிருக்கேன், ஈவினிங் 6 மணி ஸ்லாட் சூஸ் பண்ணியிருக்கேன், நைட் 8 மணி ஸ்லாட் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் அதிகாலையில் போய் ரிப்போர்ட் பண்ணலாமா அல்லது காலையில் 10 மணிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலாமா, 11 மணிக்கு போகலாமான்லாம் கேட்குறீங்க. 300 ரூபாய் தரிசனத்திற்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஏடிசி சர்க்கிள். அந்த ஏடிசி சர்க்கிள் மதியம் 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மதியம் 12 மணிக்கு மேலே போய் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். எந்த டைம் ஸ்லாட் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அவசர தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா மதியம் 12 மணிக்கு மேலே நீங்கள் ஏடிசி சர்க்கிளில் போய் உங்களை அலோவ் பண்ணுறாங்களா என்பதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டைம் ஸ்லாட் செக் பண்ணாமல் அலோவ் பண்ணாங்கன்னா எந்த டைம் ஸ்லாட்டாக இருந்தாலும் நம்ம உள்ளே போயிடலாம். டைம் ஸ்லாட் செக் பண்ணாங்கன்னா உங்களோட டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. 300 ரூபாய் தரிசனத்திற்கு ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் அல்லது டிஷர்ட் வியர் பண்ணிக்கலாம். வேஷ்டி கண்டிப்பாக வியர் பண்ணணும், பேண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க, அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சுடிதார் வித் துப்பட்டா அல்லது சாரி வியர் பண்ணிக்கலாம். இப்போது வைகுண்ட துவார தரிசனத்திற்கு இன்றைக்கி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம். நேற்று ஓப்பனான விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்கும் வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் பண்ணலை. அதே போல் ஜனவரி 1 மற்றும் ஜனவரி 9 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சீனியர் சிட்டிசன் தரிசனத்திற்கும் ஜனவரி 1 மற்றும் ஜனவரி 9 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜித சேவாஸ் அண்ட் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவாஸுக்கு மட்டும் ஜனவரி 1 ஜனவரி 9 ஓப்பன் ஆகலை. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் ஜனவரி 1 மற்றும் ஜனவரி 9 ஓப்பன் ஆகியிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 95% வைகுண்ட துவார தரிசன நாட்களான ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்கும் ஓப்பன் பண்ணி இருக்க மாட்டாங்க, பிளாக் ஆகி தான் இருக்கும். இதற்கு தனியாக டிசம்பர் மாதத்தில் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு வைகுண்ட துவார தரிசனத்திற்கென்று தனியாக டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறோம் என்ற ஸ்பெசிஃபிக் அப்டேட்ஸ் எதுவுமே டிடிடி இதுவரைக்கும் கொடுக்கலை. ஆனால் டோனாஸ் தரிசனத்திற்கு கொடுத்துருந்தாங்க. டோனாஸ் தரிசனத்திற்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, வைகுண்ட துவார தரிசன நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களுக்கெல்லாம் புக்கிங் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு டேட் அண்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுபோல் 300 ரூபாய் தரிசனத்திற்கு அவங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அதனால் வைகுண்ட துவார தரிசனத்திற்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களும் இன்றைக்கி காலையில் 9:50 லாகின் பண்ணி
ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணலைன்னா நீங்கள் லாக் அவுட் ஆகிட்டு வந்துடலாம். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய டவுட், இப்போது இந்த ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான வைகுண்ட துவார தரிசன நாட்கள் இல்லாமல் வேறு ஒரு நாளில் நான் தரிசன டிக்கெட் ஜனவரி மாதத்தில் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறேன்னா என்னால் வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கும் புக் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு முறை புக் பண்ணிட்டோம்னா மறுமுறை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கே 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்ற லாஜிக் இருக்குது. போன வருடம் ஒரே மாதத்திலேயே வைகுண்ட துவார தரிசனத்திற்கும் சிலருக்கு புக் ஆகிச்சு, வைகுண்ட துவார தரிசன நாட்கள் இல்லாமல் இருந்த நாட்களுக்கும் புக் ஆச்சு, ரெண்டுமே புக் ஆச்சு. பட் இப்போது ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிஜிடாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 30 நாட்கள் டைம் கேப் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க செக் பண்ணும் பட்சத்தில் ஜனவரியில் வைகுண்ட துவார தரிசன நாட்கள் இல்லாமல் வேறொரு நாள் நம்ம இப்போவே இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிட்டோம்னா வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு புக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரிஸ்க் எதுவும் வேண்டாம், எனக்கு துவார தரிசனம் தான் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க துவார தரிசன நாட்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி அந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்கை ஒதுக்கி வச்சுருங்க. வேறு எந்த நாட்களுக்கும் ட்ரை பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு ஜனவரி மாதத்தில் வேறு எந்த நாள் கிடைச்சாலும் பரவாயில்லை, அதுக்கு நான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பண்ணிவிட்டு வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், புக் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, புக் ஆகலைன்னா நான் SSD டோக்கன் வாங்கிட்டு வைகுண்ட துவார தரிசன நாட்களில் தரிசனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக இன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஏதாவது ஒரு தேதியில் தரிசனத்திற்காக புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் இங்கே டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இதற்கு மேற்பட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.